நம்ம இன்னைக்கு கோயம்புத்தூர் ஸ்பெஷல் பச்சை பயிறு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்டியான ஒரு ரெசிபி, முக்கியமாக பாரம்பரிய சுவையில் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பச்சை பயிறு கிரேவியை நீங்கள் வந்து சாதத்து கூட வச்சு சாப்பிடலாம், அதுக்கப்புறமா இட்லி தோசை சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். முக்கியமாக ப்ரோட்டீன் ரிச்சான ரெசிபி. ஸோ குழந்தைங்களுக்கெல்லாம் வாரத்தில் ஒரு டைமாவது இந்த ரெசிபி செஞ்சு கொடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 100 கிராம் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கோங்க. கப் அளவில் சொல்லணும்னா இது 1 கப் அளவுக்கு இருக்கும். ஒரு கடாயில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். இந்த பச்சை பயிரோட கலர் வந்து லேசாக சேஞ்ச் ஆகிட்டு நல்ல ஒரு மணம் வரும், அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். நம்ம வறுக்காமல் அப்படியே கூட பண்ணலாம், ஆனால் வறுத்து பண்ணும்போது அந்த வளவளப்பு தன்மை இல்லாமல் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதே போல் வறுத்து பண்ணும்போது அதோட சுவை வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வறுத்துட்டு பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், அது நல்லா வறுபட்டுருச்சு. வறுத்த பயரை இது போல் ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க, நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. நல்லா கழுவினதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வாஷ் பண்ணியாச்சு. அடுத்து இது கூட ஒரு கைப்பிடி அளவு பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க, தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, 1 தக்காளியை 2 அரிஞ்சு சேர்த்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணையும் சேர்த்துக்கோங்க. அதாவது கேஸ்டர் ஆயில்னு சொல்லுவாங்கள்ல அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து பருப்பு நல்லா வெந்து வரும். இது கூட 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் பயிர் எடுத்தீங்களோ அதே கப்பில் 3 கப் தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு முடி போட்டு மூடி ஹை ஃப்ளேமில் வச்சு 1-6 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க. 6 விசில் வந்ததுக்கப்புறமா ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகட்டும். ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், பயிர் நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் உங்ககிட்ட பருப்பு கடையிற மத்து இருந்ததுன்னா அது வச்சுட்டு நீங்கள் இந்த பயிரை நல்லா கடைஞ்சிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி பொட்டேட்டோ மேஷர் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கிறேன். எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு நல்லா மசிச்சுருங்க. இந்த ஸ்டேஜில் இது கூட நீங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸ்டார்டிங்லேயே உப்பு சேர்க்கக்கூடாது, உப்பு சேர்த்தோன்னா பருப்பு வந்து வேகாது. இப்போ பாருங்கள், பருப்பை நல்லா மசிச்சாச்சு. இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு தேவைன்னா கூட நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். அதே போல் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி கூட சேர்த்துக்கலாம். சுடு தண்ணி தான் சேர்க்கணும். இப்போ நம்ம இதை தாளிச்சிடலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 2-3 காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தாளிதம் நல்லா பொரிய விடுங்க. அடுத்து இதில் 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நீள்வாக்கில் அரைஞ்சி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 2 கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் கட் பண்ணாமல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணலாம். பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 1 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக அரைஞ்சி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. பொதுவாக இந்த ரெசிபியில் மிளகாத்தூள் மற்ற எந்த மசாலாவும் சேர்க்க மாட்டாங்க, மல்லி மட்டும்தான் இடித்து சேர்ப்பாங்க. ஆனால் சுவை கொஞ்சம் கூடுதலாக இருக்கணுன்றதுக்காக நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கோங்க. நீங்கள் இது எந்த மசாலாவுமே சேர்க்காமல் அப்படியே செய்யலாம். ஆனால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதையை இடிச்சிட்டு சேர்த்துக்கணும். இந்த மாதிரி மசாலா சேர்த்து பண்ணும்போதுமே இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க, இல்லைன்னா மசாலாஸ் கரைஞ்சி போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிதத்தை நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க பருப்பு கூட்டில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. கடாயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணியையும் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கிரேவியோட கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு தேவையான அளவு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் கெட்டியாகவே செய்ய போகிறேன், அதனால் கம்மியாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 1 கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை 1-2 கிள்ளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இப்போ 1 கொதி வரட்டும்.
தேவைப்பட்டதுன்னா இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கோங்க. எனக்கு உப்பு பத்தாமல் இருந்த மாதிரி இருந்தது, ஸோ நான் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சுட சுட நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். இந்த பருப்பு கூட்டு வந்து சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்து கூடமே பக்காவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சைப்பயிரில் நிறைய சத்துக்கள் இருக்குது, அதனால் நீங்கள் இதை வாரத்தில் ரெண்டு டைமாவது நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கும் போது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு தரும்போது குழந்தைங்க கூட விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ ரொம்ப சத்தான ரெசிபி, மிஸ் பண்ணிடாமல் செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பச்சைப்பயிறு குழம்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல்ல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.